ஹாய் 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 மக்களே, இன்னைக்கு வாழைய சேனலில் நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, க்ரோசரி விலாக் அதாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து அமெரிக்காவில் நம்ம ஒரு மளிகை சாமான்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் இந்த விலாகில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரி மாதிரியான ஐட்டம்ஸ், என்னென்ன மாதிரியான க்ராசரி, நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே அங்கே கிடைக்குதா, பிராண்டு கிடைக்குதா, அதை பற்றி தாங்க இந்த விலாகு. இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பாக்கெட்டை இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க கடைகளை எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன பேக்கெட் கிடைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு கிலோ பேக்கெட்டு அந்த மாதிரி, சின்ன 3 கிலோ பேக்கெட் அந்த மாதிரி பேக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பெரிய பல்க் பல்காக இருக்கிறதாங்க ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். அதே மாதிரி அரிசி வகை எடுத்திங்கன்னா எல்லா வகை அரிசியும் கிடைக்குங்க. புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, என்னென்ன அரிசி இருக்கும், இட்லி அரிசி எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொல்லி எல்லா மாநிலத்தோடைய அரிசி வகைகளும் இங்க கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கலங்க, அந்த இந்தியா கேட் பிராண்டு, அந்த இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் வந்து விலை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து பொறுத்து உங்களுக்கு வித்தியாசப்படும். நான் பொதுவாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராயல்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் இருக்குங்க பாஸ்மதி ரைஸில். அந்த பிராண்ட் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் நான் இப்போ என்னுடைய குக்கிங் அந்த இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புலாவ், பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து இந்த ராயல் இந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது இந்தியா கேட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ராயல் பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது, காஸ்கோலையும் கிடைக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பெரிய உங்களுக்கு 10 கிலோ பேக்கெட்டோ அந்த மாதிரி பெரிய பேக்கெட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சின்னது வந்து இதில் வந்து நான் பார்த்ததில்லை, பட் வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய சிட்டியில் கிடைக்குமாங்கிறது தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நானே இங்கே பார்க்கவே இல்லைங்க. தோசை ரைஸ்னு இருக்குங்க. இது நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா வேணா பாருங்கள், எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இது எனக்கு தெரியல, இதை வந்து எப்படி வந்து உள்ளே எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த தோசை அரிசியில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து நீங்கள் எங்கேயாவது உங்கள் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாலையோ இந்த மாதிரி தோசை அரிசிங்கிறது தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு விற்றாங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்ல இந்த மாதிரி இந்தியாவில் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோனா மசூரி ரைஸ்னு இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கேரளா அந்த சைடு ஆந்திராவில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த அரிசி. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து சின்னதாக இருக்கும். அரிசி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து நான் வந்து சொல்லியே ஆகணும். இங்கே வந்து நம்ம யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க. அது சில பேருக்கு பழக்கம் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, பெருசாக இருக்கிறது சாப்பிட்றாங்க. பட் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்காது. ஆனால் வந்து இந்த சோனா அந்த மாதிரி இருக்கிறவங்க சோனா மசூரி ரைஸ் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சோனா மசூரி வந்து நம்ம உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு நல்லா சின்னதாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா உதிரி நல்லாவும் இருக்கும். நீங்கள் சோனா மசூரி ட்ரை பண்ணுங்கள். யாராவது யூஎஸில் இருக்கிறவங்க இந்த விலாகை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து சோனா மசூரிலேயே அதிலே வேறு வேறு பிராண்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து லக்ஷ்மி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அரிசி தாங்க வச்சிருக்காங்க இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல. புதுசாக யாராவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு கிளம்பி வந்தாங்கன்னா முதல்ல அவங்க பேக்கில் வந்து இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து அதில் முக்கியமான ஐட்டத்தில் ஒரு ஐட்டம் வந்து ஊருக்கா. தயவுசெய்து யாருமே ஊருக்கா கொண்டு வராதிங்க. அது புதுசாக யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணி யூஎஸ் வரீங்கன்னா எல்லா வகை ஊருக்காவும் இங்கே கிடைக்குது. அதே மாதிரி எல்லா பிராண்டும் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேறு வேறு பிராண்டு இந்த ஆச்சி பிராண்ட்லாம் கூட சில பெரிய பெரிய சிட்டிங்கள்லாம் கிடைக்குது. அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து ஊருக்கா எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஊருக்கா எடுத்துட்டு வந்து அது வந்து செக்கிங் அந்த லக்கேஜில் போட்டு உங்களுக்கு வந்து உடஞ்சி அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக பேக் ட்ரெஸ் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தயவு செய்து ஊருக்கா எடுத்துட்டு வராதிங்க. ஊருக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த லக்கேஜில் வந்து அவங்க வந்து தூக்கி போடும் போது உடஞ்சிரும். இது வந்து நீங்கள் பொதுவாக வந்து யூஎஸ்னு கிடையாது, நீங்கள் எங்கே போனீங்களும் ட்ராவல் பண்ணிங்களும் லக்கேஜில் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் எடுத்துன்னு போவாதிங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பேக் ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆயிலும் வந்து கிடைக்குது. இந்த கோகோனட் ஆயில் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற இந்த நல்லெண்ணெய் எல்லாமே கிடைக்குது. இங்கே வந்து இதயம் பிராண்டு கூட கிடைக்குதுங்க, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே உங்களுக்கு வருது. ஆனால் இங்கே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி இந்த ஸ்வேட் இந்த ரெண்டு பிராண்டும் வந்து இங்கே வரும். இங்கே பாருங்க, இங்கே வந்து வெள்ளம் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மளிகை கடை மாதிரியே எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், விலை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கும்.
அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமே ஒழிய எல்லா உங்களுக்கு எல்லா பிராண்டும் இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு கிடைக்கிற எல்லா பிராண்டும் இருக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த சில அங்கே சில பேர் யூஸ் பண்ணுவாங்களாங்க பிராண்டு, அந்த பிராண்டும் இங்கே வச்சுருப்பாங்க. இது வந்து கடையை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசப்படுங்க. இந்த கடை வந்து யார் நடத்துகிறாங்களோ அவங்கள பொறுத்து அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பஞ்சாப்காரங்க குஜராத்தி யாருனா நடத்துனாங்கன்னா அந்த பிராண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை வந்து டெல்லிக்காரங்க நடத்துனாங்க அந்த மாதிரினா அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து ஆந்திராக்காரங்க நடத்தாங்கன்னா அந்த மாதிரி சில பிராண்ட் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சில சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. பட் வந்து எல்லா பிராண்டும் இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே கிடைக்கும். சில கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற சில பிராண்டுங்க பெரிய பெரிய சிட்டியில் எல்லா பிராண்டுமே எல்லாமே இருந்து நான் பார்த்துருக்குறேன் கடைங்களில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி பவுடர், டீ தூள் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்குறாங்க. வேறு வேறு அளவில் இருக்குது. நான் வந்து யூஸ்வலாக வந்து அந்த ரெட் லேபிள் இருக்கிறாங்க அது வந்து இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு நல்லாயிருக்கும் இது, நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அது நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கங்க அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் இந்த பட்டாணி அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாமே இங்கே விற்பாங்க. நம்ம ஊர் மாதிரியே இங்கே வந்து இங்கே இப்போ இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இந்த நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் வரலங்க அதே மாதிரி தான் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் அப்பளம் எல்லாமே இருக்குது, மசாலா அப்பளம் என்னென்ன வச்சுருக்குறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் அப்பளம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பெரிய சைஸு, அதிலே வந்து மசாலா அப்பளம் அந்த மாதிரி நிறைய இங்கே வந்து இருக்குது. ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து அதாவது அப்பளம் கூட சில பேர் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. பட் வந்து இங்கேயே வந்து நல்லா தாங்க இருக்கும் அப்பளம் வந்து. இங்கே பிராண்ட் வந்து வேறு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சில அப்பளம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரை அதே பிராண்டு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் இது வித்தியாசப்படும். பட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு பிராண்ட் நல்லா இருந்ததுன்னா அதே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸு அப்புறம் இந்த போன்விட்டா எல்லாமே இங்கே பசங்க குடிக்கிற அந்த ஐட்டம்ஸ்லாம் கூட உங்களுக்கு விற்கிறாங்க. காம்ப்ளண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்குங்க. இங்கே யாராவது யூஎஸில் இருக்கவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் பொதுவாக பார்த்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ வந்து புது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்க. இந்த மாதிரி இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்ச ஐட்டம் நான் சிலதை பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து அதை சொல்கிறேன். நான் சில பேர் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதெல்லாம் வந்து வச்சே இருக்க மாட்டோம் அப்படின்வாங்க. பட் நான் பார்த்துருக்குறேன் அப்படி இல்லைனா ஒரு வித்தின் 2 மந்த்ஸில் முடிய போகிறது, ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. சில கடையில் நான் பார்த்துருக்குறேன், நான் பார்த்த வரைக்கும் பார்த்துருக்கேன். அதனால் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்குங்க. இப்போ நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா வந்து ஃப்ரைட் ஆனியன் தாங்க நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது இந்த பிரியாணிக்கு வந்து இந்த ஃபைனலாக வந்து இந்த தூவு வாங்கலைங்க இந்த ஃப்ரைடு ஆனியன். ஸோ அந்த அது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பொறிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரைடு ஆனியனே உங்களுக்கு விற்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஆக்சுவலாக ஹோட்டலுங்களே இந்த மாதிரி வந்து ஃப்ரைடு ஆனியன் வெளியே வாங்கி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து என்ன தான் வந்து அந்த எண்ணெயில் போட்டு அந்த பிரியாணிக்கு அந்த மாதிரி பண்ணால் கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. பட் வந்து நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இந்த ஃப்ரைடு ஆனியன், இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். எப்பயாவது இதை பற்றி எதாவது பேசுகிறதுக்கு திருப்பி வேறு ஏதாவது வ்ளாக் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரைடு ஆனியன் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அடுத்ததாக இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து இந்த ரெட் சில்லி, அது தாங்க வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து ரெட் சில்லியில் வந்து நீட்டு மிளகா, குண்டு மிளகா எல்லாமே கிடைக்கும். காரமும் நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, நம்ம ஊர் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி காஷ்மீரி மிளகா அதுவும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. மிளகுத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் இதெல்லாமே தூளில் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்குது. இதெல்லாம் பிராண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, டீப் இருக்கும், ஸ்வேட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி, இந்த 3 பிராண்ட் வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி பேக்கெட் வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கிற பேக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் அதாவது யாராவது யோசனை இருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், புதுசாக இருக்கீங்க வந்திருக்கீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்பவுமே நான் பார்த்த வரைக்கும் அளவு வந்து அதிகமாக நம்ம பெரிய பேக்கெட் எடுக்கும் போது கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கம்மியாகிறத நான் பார்த்துருக்கேன்.
அதே மாதிரி இந்த தீபாவளி அப்போ ரம்ஜான் அந்த மாதிரி அந்த பக்ரீத் வருது அந்த மாதிரி நேரத்திலலாம் வந்து இந்த மாதிரி ஆஃபருங்கெலாம் போடுவாங்க. துவரம் பருப்பு, உளுந்து, அரிசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நிறையா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கர லாபமாக இருக்கும். அதாவது யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஆஃபரில் வாங்கிறது தாங்க, அதாவது நம்ம ஊரில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஆஃபர் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல, இந்தியாவில் அது எனக்கு தெரியல. ஆனால் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் வந்து பக்காவாக இருக்குங்க. நிறைய இடத்துல வந்து ஆஃபர் இருக்கும், நீங்கள் அதை ஆஃபர் பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்கன்னா சரியான லாபம். நான் சொல்கிறது இந்த கிராசரின்னு கிடையாது, எல்லா இதுலேயும் சொல்கிறேன். ஃபுட் ஐட்டம்லேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ஒரு ஷாப்பிங்லேருந்தே ஒரு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபரில் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்து லாபம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மைதா அந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, ரவை அந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குது. உங்களுக்கு வந்து சின்ன பேக்கெட்டு, பெரிய பேக்கெட்டு அந்த மாதிரி வேறு வேறு இதில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சோள மாவு, அரிசி மாவு, புட்டு மாவு இது எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே, அது கூட உங்களுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து, உளுந்துலேயே வந்து முழு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து அரை உளுந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இந்த மூக்கடலாம் இருக்குதுங்க, ட்ரை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் என்ன க்ராசரி ஆக்சுவலாக எதுக்காக வந்தேன்னா, அந்த கடைக்கு நான் வந்து கடலை பருப்பு வாங்கிறதுக்கு தாங்க வந்தேன். அது வந்து சுத்தமாக காலி ஆகிடுச்சி, ஸோ வடை செய்யணும், அதனால தான் வந்து சரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து கடைக்கு வந்தேன். அப்படியே நான் வந்து கொஞ்சம் வெஜிடேபிளும் எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது, அந்த மாதிரி ஐட்டம்ஸில் சில இதெல்லாம் வந்தது, அதனால் வந்து சரி இன்றைக்கி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்ச்சேஸே வந்தது. சரி அப்படியே உங்களுக்கும் வந்து இந்த க்ராசரி வ்ளாகை வந்து காட்டலாமே எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடுத்தேன். சொல்ல போகிற விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க இது, அதனால் இதை நான் வந்து சொல்லணும்னு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கொண்டக்கடலை, ராஜ்மா, அப்புறம் வந்து பட்டாணி, அரிசி பருப்புலாம் கூட வந்து சில பேர் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க யூஎஸ்க்கு. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வந்து ரேண்டமாக வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ட்ராஷில் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அவங்க வந்து அந்த ரூல்ஸ் படி வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, அரிசி பருப்பு எதுவுமே எடுத்துகிட்டு வராங்க, அந்த விதை அந்த மாதிரி எதுவுமே வந்து. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு கேட்பாங்க, இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி எதனா வச்சுருக்கீங்களான்ட்டு. இப்போ இங்கே என்ன பார்த்துட்ருக்கேன், அந்த ஸ்க்ரீனில் இந்த சிக்கன் இருக்குல்லங்க, அந்த மசாலா வகை எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து தந்தூரிக்கு 65 போடுறது, அதில் அப்புறம் கிரேவிக்கு, அதுக்கப்புறம் குழம்புக்கு, அந்த மாதிரி தனித்தனித்தனியாக உங்களுக்கு வேறு 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 வெரைட்டியில் வேறு வேறு ப்ராண்டில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஊர் எம்டிஆர் பிராண்டு கூட இங்கே கிடைக்குதுங்க. ஸோ வந்து அது யாராவது யூஸ் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குது. அதே மாதிரி ஆச்சி பிராண்டு வந்து நான் பெரிய பெரிய சிட்டியில் நான் பார்த்துருக்குறேன். ஆச்சி பிராண்டு சில பேர் வாங்குறவங்க இருந்தீங்கன்னா ஆச்சி இந்த சக்தி மசாலா அந்த மாதிரி வாங்குறவங்க தான் அதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்டிஆர் வச்சுருக்குறாங்க, அதிலே வந்து உங்களுக்கு ரெடி டு ஈட் ஐட்டம் மாதிரி இந்த எம்டிஆர் இதில் வந்து உங்களுக்கு இந்த ரவா உப்புமா அந்த மாதிரி சில ராகி அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் ரெடி டு ஈட் மாதிரிலாம் இருக்கும்லங்க. ஜஸ்ட் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பேக்கெட் பேக்கெட்டாக இருக்குது. ஸோ வேறு யாராவது வந்து பேச்சுலர்ஸ் யாராவது அந்த வர மாதிரி ஐடியா தான் இந்த மாதிரி நிறைய வந்து ரெடி டு ஐட்டம் வந்து உங்களுக்கு வருது, அதனால் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் சமைக்கலாம். அதே மாதிரி இந்த புளியோதரை பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புலாம் இருக்குல்லங்க அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் பாட்டில் மாதிரியே வந்து உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணி அதில் சாப்பிட்ற ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட கிடைக்குது. ஸோ வந்து பேச்சுலர்ஸ் யாராவது வந்தீங்க குக்கிங் தெரியலனா அந்த மாதிரி ஐட்டம் இங்கே கிடைக்குது, அதனால் நீங்கள் அங்கேருந்து வாங்கின்னு வர வேண்டியதில்லை. அந்த அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து புளியோதரா அப்புறம் வந்து என்னென்னவோ வந்து அதிலேயே உங்களுக்கு அந்த அந்த வத்த குழம்பு பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பார்த்துருக்குறேன், எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம ஊர் அதே டேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இருக்கும், நீங்கள் ரைஸை வெடித்து அதை ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நேஷ்னல் பிராண்ட் இருக்குங்க, இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த சில நொறுக்குத்தீனி ஐட்டம்லாம் பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து லைக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தனா யாருக்காவது மற்றவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது என்னதுன்னா சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கூட கிடைக்குது. அது சும்மா ஒரு நீங்கள் பாருங்களேன் கிராசரி ஐட்டம் தானே, அதுவும் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்க மளிகை சாமான்ல அதுவும் தானே வாங்குகிறோம். அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன மாதிரி சோப்புலாம் இங்கே கிடைக்குது எல்லாமே இங்கே கிடைக்குங்க. நம்ம ஒரு பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இங்கே இருக்கோங்க. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி ஐட்டமாக கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து யூஎஸ்ல ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இந்த பிராண்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு இங்கே யூஎஸ்ல இருக்கிறவங்க என்ன பிராண்டோ அந்த பிராண்டுக்கு எல்லாரும் மாறிடுவாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் வந்து நல்லா இருக்குது அப்படி கண்டினியூ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன். பட் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் தாங்க. இந்த பிராண்ட்லாம் வந்து ஐயோ வேணும் அந்த எனக்கு வந்து கோல்கேட் பேஸ்ட்டில் வளர்க்கினா தான் எனக்கு வளர்க்குற மாதிரி இருக்கும், அப்புறம் பான்ஸ் பவுடர் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் யூஎஸில் வந்த புதுசில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சும்மா அப்படி பார்க்கறது தான் அழகாக இருக்குமே ஒழிய நம்ம வாங்குவோமா கொஞ்சம் நாள் கழிச்சுன்னா அது வந்து சில ஐட்டம் நான் வாங்குகிறேன் கண்டிப்பாக அதை நான் ஒத்துப்பேன். நம்ம வந்து இப்போ இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ வந்து இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதிரியான ஐட்டம் யூஎஸில் கிடைக்குது, என்னென்ன க்ராசரி கிடைக்குது, யாராவது புதுசாக யூஎஸ் வரவங்களோ இல்லை யூஎஸில் புதுசாக வந்து இருக்கவங்களுக்கோ இல்லை வரப்போகிறீங்கனாலோ எப்படி இருந்தாலும் சரி இந்த விலாகை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.